வீடியோ சோ அந்த வீடியோ நீ யாரும் பாக்கலனா உங்களுக்கு காச்சா தரேன் செக் பண்ணி பாருங்க சோ அந்த தம்ப்நெயில் இங்க போஸ்ட் பண்ணிருக்கே நீங்க அத பாருங்க சோ இதனால ஒரு விஷயம் நான் என்ன சொல்லிருந்தேன் சோ நான் அடுத்த வீடியோ ஒன்னு போடணும் சோ அது போடும்போது எனக்கு ஒரு கேட்ஜெட் வேணும் சோ அது என்ன கேட்ஜெட் அப்படி சொல்லும்போது எனக்கு கிடைக்கவே இல்ல சோ இப்போதான் அது கிடைச்சிருக்கு என்ன கேட்ஜெட்னா சோ இதனால வெளிய அந்த கேட்ஜெட் சோ இந்த கேட்ஜெட்க்காக தான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருந்தேன் ஏப்பி கேட்டா அந்த ஆப்புக்கு மெயினா வேணுதே இந்த ஒரு கேட்ஜெட் தான் சோ இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி இருந்தேன் எப்பவும் இந்த ஆப் எனக்கு தெரியும் பட் எனக்கு வந்து அந்த கேட்ஜெட் கிடைக்கிறதுனால இப்போ எனக்கு அந்த கேட்ஜெட் கிடைச்சிருக்கு சோ இதல தான் இந்த வீடியோ நாம பேச போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நாம அந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி நாம சொல்ற ஒரே விஷயம் நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தா நம்மளோட ஏஆர் கிளப் ப்ளாக்ஸ் சேனல் இருக்கும் சோ அதையே சேர்த்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ நம்மளோட ஆப்புக்குள்ள போயிரலாமா சோ நம்ம ஆப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மவுஸ் வேணும் அதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நெட் தேவையில்லை சோ நெட் நம்ம வந்து நாம ஏதோ இந்த மாதிரி ப்ரௌசிங் அந்த மாதிரி யூஸ் பண்றோம் அப்படின்னு தேவைப்பட்டாதான் நம்மளுக்கு அந்த நெட் வேணும் சோ அதோட கேட்ஜெட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம் சோ வாங்க ஓகே கைஸ் நம்மளுக்கு டைரி வேணும் எதுக்கு கேட்டா நம்ம மவுஸ் வச்சுதான் இதை ஹேண்டில் பண்ண போறோம் சோ டைரி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மவுஸ் வேணும் நம்மளுக்கு வேண்டியது மெயினா இந்த ஓடிஜி பின் தான் சோ இந்த ஓடிஜி பின் தான் நம்மளுக்கு மெயினா வேணும் சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே தேவையான ஒரே ஒரு பொருள் நம்மளோட போன் சோ இந்த போன்ல தான் நம்ம எல்லா ட்ரிக்கும் பண்ண போறோம் சோ இந்த போன்ல நம்ம எல்லாமே அட்டாச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிரலாம் சிறுகனவே நாம எல்லாமே செட் பண்ணியாச்சு சோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல்லா லேண்ட்ஸ்கேப்ல தான் வரும் சோ என்ன அப்படிங்கறீங்க அந்த வீடியோ அந்த ஆப்பே லேண்ட்ஸ்கேப்பா தான் நமக்கு உள்ள போவோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிறுகனவே இப்போ நம்ம டைரக்ட் அந்த ஆப்புக்குள்ள போயிரலாம் சோ அந்த ஆப் பேரு JPCSIM அப்படிதா அந்த ஆப் சோ இம்பார்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து எஸ்ஸை நம்ம கொடுத்துடலாம் ஸோ இது வந்து ஏன் நான் வந்து மவுஸை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா மவுஸாக கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் ஸோ இதில் வந்து டேப் டூ கண்டினியூ அப்படின்னு கொடுத்துடலாம் இதெல்லாம் சும்மா வாட்ச் அண்ட் நியூஸ் போட்டு அவங்க ஆட விண்டோஸ் ஒன்னு டூ எதில் வரைக்கும் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு நம்ம சும்மா காட்டுறது தான் இங்கே நம்மளுக்கு JPCSIM அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பர்ட்னு கொடுப்பாங்கல்ல ஸோ அதை கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க்கு அதுக்கு ஃபுல்லான இமேஜ் டிஸ்க்னு கொடுத்துருக்காங்க இங்கே கம்ப்யூட்டரோட அந்த லொக்கேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க சவுண்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு இங்கே விண்டோஸ் ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ எது வரைக்கும் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் நான் கொடுக்குறேன் பாருங்கள் MSDOS அதுக்கப்புறம் நிறைய இருக்கும் ஏன்னு ஒன்று காணும் சரி ஓகே இதில் விண்டோஸ் ஒன்று விண்டோஸ் டூ விண்டோஸ் 3.1 அதுக்கப்புறம் விண்டோஸ் 95 இருக்குது விண்டோஸ் 98 அதுக்கப்புறம் விண்டோஸ் 2000 வந்திருக்கு அதுக்கப்புறம் விண்டோஸ் நீ இருக்குது அதுக்கப்புறம் விண்டோஸ் எக்ஸ்பி இருக்குது விண்டோஸ் விஸ்டா விண்டோஸ் விஸ்டா இருக்கு அதுக்கப்புறம் விண்டோஸ் 7 இருக்கு கடைசியா விண்டோஸ் 8 ல நாட் அவைலபிள் இப்போ நம்மளுக்கு நாட் அவைலபிள்னு கொடுத்து அவங்க நம்மளுக்கு அந்த ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து நம்மளுக்கு விண்டோஸ் 8.1 கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 கடைசியாக நம்மளுக்கு விண்டோஸ் 10 மட்டும் தான் இருக்குது ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் 7 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ ஏன்னா விண்டோஸ் 10 இருக்கிறனா நம்ம எல்லாமே பார்க்கலாம் பட் விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 நம்ம பார்த்து ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம நினைக்கிறோம் ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம் ஸோ ப்ளீஸ் ரைட் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் உள்ளே அதை அப்படியே ஃபுல்லாக என்ட்ரு ஆகிடும் மாதிரி எல்லாமே கோடிங்கில் தான் உள்ளே போயிடும் ஸோ போனோடனே நம்மளுக்கு எப்பவுமே விண்டோஸ் எப்படியே ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் எல்லாம் தொடர்ந்து வெயிட் பண்ணுங்க ஓகே நண்பர்களே ஸ்டார்டிங்கை விண்டோஸ் அப்படின்னு கொடுத்து நம்மளோட மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் அது கொடுத்துட்டாங்க ஸோ அங்கே விண்டோஸோட சிம்பிள் காட்டிட்டாங்க ஸோ எப்படி இருக்கு ஒரு ஜார் செம்ம அப்படியே விண்டோஸ் அப்படியே ஃபோனில் வந்த மாதிரி இருக்குல்ல வேற லெவல் நம்மளுக்கு இங்கே ரெண்டு ஆரோ கொடுத்துருக்காங்க ஸோ நாம் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் நம்மளுக்கு தெரியல ஸோ பார்ப்போம் ஸோ வெல்கம் கொடுத்துட்டாங்க பட் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நமக்கு பாக்ஸ் சின்ன பாக்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஹோம் ப்ரீமியர் போட்டு விண்டோஸ் 7 கீழே கொடுத்தாச்சு ஸோ நம்ம எப்படியும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சரி இனி என்னென்னலாம் இருக்குது எது இருக்குது நம்ம பார்த்துடலாம் ஸோ இங்கே கீழே நம்மளுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு மவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கிளிக்கிங் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு இன்னொரு மவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த மவுஸு ஸோ நம்மளுக்கு இதே போதும் இங்கே என்ன கீழே பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஏதோ லெட்டர் அடிக்கிறோனா இல்லை ஏதோ நம்ம ஷிஃப்ட் ப்ளஸ் ஏதோ பண்ணுறோன்னா ஷெட்யூல் பண்ணுறோமா இதை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம எக்ஸ் கொடுத்துடலாம் ஸோ அடுத்து
நாம இனி அடுத்து என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இங்க நம்மளுக்கு வந்து ரீசைக்கிள் பின் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஆப்பும் எதுவுமே இல்லை. அந்த விண்டோஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ அந்த விண்டோஸ்க்குள்ள போய் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒன் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே பெயிண்டிங், அதுக்கப்புறம் நம்ம சும்மா சொல்லணும்னா எப்படி நம்ம கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோலர் பேனல் பார்த்தீங்களா, எல்லாமே கிளிக் ஆகும். மியூசிக்லேருந்து கேம்ஸு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் பார்த்தீங்களா. எல்லாமே லோக்கல் டிஸ்கி, அதுக்கப்புறம் இந்த ஹாப்பி டிஸ்க் ட்ரைவ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் பிசின்னு போட்டு அவங்க கீழே கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இது வந்து சொல்ல போனால் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆப் தான். ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஷட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அடுத்து விண்டோஸ் வேறு சொல்லணும்ல, விண்டோஸ் 10 வேறு சொல்லணும். ஸோ ஓகே, நம்ம ஷட் அவுன் பண்ணிடலாம். பாய். விண்டோஸ் 7 வந்து நம்ம ஷட் அவுன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வெளியே வந்துட்டு நம்ம அடுத்து நம்மளோட வேலையை பார்த்துடலாமா. அடுத்து விண்டோஸ் 10 தான் நம்ம வேலை. ஸோ அடுத்து விண்டோஸ் 10 நம்ம போயிடலாம். ஸோ விண்டோஸ் 10 எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குல்ல. ஓகே, இதுக்கு எப்படி ஆர்வம் வருதுன்னு நமக்கு தெரியல. அப்போ விண்டோஸ் 10 நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நாம் எப்போ சொல்கிற ஒரே வார்த்தை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் ஏன் இந்த உள்ளெல்லாம் போய் காட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்டலான்னு வந்தேன். சரி ஓகே, இது ஓப்பன் பண்ணிடலாம். ஆ ஓகே, எல்லாமே பாருங்க, ஆண்ட்ராய்டு எல்லாமே விண்டோஸ் மாதிரி தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது எல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம சும்மா காட்டுறக்காக தான் இப்போ நான் ஷட் அவுன் பண்ணிடுறேன். சும்மா இது காட்டுறக்காக தான் நான் எடுத்தேன். ஓகே, ஷட் அவுன் ஆகிடுச்சு. சரி ஓகே நண்பர்களே, இதை நான் வந்து இது விண்டோஸில் இருக்கா இல்லை நம்ம வேறு ஏதாவது எதாவது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்களா, ஃபோனோட ஃபீச்சர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நான் ஒரு கெஸ்ஸிங்காக தான் நான் பார்த்தேன். ஓகே, நம்ம வெளியே வந்தோம். எல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு விண்டோஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி எல்லாமே ஒர்க் ஆகுது, இல்லை வேறு எதுவும் ஃபீச்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்டுருக்காங்க. நான் வந்தேன் சொல்லணும்னா, கம்ப்யூட்டர் அளவுக்கு ஃபோனில் வராது. ஸோ இந்த மாதிரி பேசிக் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பட் நம்ம அந்த அளவுக்குலாம் வராமல் நம்ம ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ லேப்டாப் இல்லாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஏதோ எனக்கு யூஸ் பண்ணணும், இந்த லேப்டாப் வச்சு பழகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து JPCSM அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று சர்வர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒன்று இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இதே JPCSM இது வந்து சிமுலேட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே இருக்குது, நான் வந்து இதில் ஒன்று தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இதே மாதிரி எனக்கு இருக்கா சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் வேணுன்றது அந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஒரு சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். இந்த மவுஸ் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்னாடி இந்த யூஎஸ்பி பின் இருக்குல்ல, இந்த யூஎஸ்பி பின். ஸோ இந்த யூஎஸ்பி பின் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் டிவி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா, நாம் வந்து இந்த டிவியை நம்ம வந்து நான் வந்து எம்ஐ டிவி தான் வச்சுருக்கேன். ஸோ எம்ஐ டிவிக்கு வந்து நம்ம இதை வந்து மவுஸாக இல்லை கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஆப் அப்ளிகேஷன் ஏற்றணும்னா, நம்மளோட ஃபோன் ஆண்ட்ராய்ட் இதோட ஆப்லேருந்தே நம்ம ஃபைல்ஸை ஷேர் பண்ணி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இதில் எல்லாமே அந்த டவுட் யோசிச்சு வச்சுருப்பீங்களே. ஸோ பென்ட்ரைவ் அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், உங்களுக்கு எப்படி ரெண்டு ஆப்ஷன் வரும் அப்படின்னு எல்லாருமே ஒரு டவுட் பட்டிருப்பீங்க. ஸோ அது எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அந்த என்னது ஏது அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்த்துருங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த ஆப் நீங்கள் யாரும் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி யூஸ் பண்ணி எப்படி ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். சரி ஓகே நண்பர்களே, இதான் நண்பர்களே அந்த வீடியோ. ஸோ பாய் நண்பர்களே, பாய்.